₹9 அறுபது வருஷத்தில் ஆகுதாமா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ₹8, வட்டி கூட்டு சம்பாரித்தது 60 வருஷம் வட்டி கூட்டு சம்பாரித்தது ₹8. அப்படின்னா ஒரு 60 வருஷத்துக்கு ₹8, ஒரு வருஷத்துக்கு ₹8, ஒரு வருஷத்துக்கு 8/60. 8/60னா எவ்வளோ? 4/30, 2/15, 7.5 வருது. 1/7.5, 100/75 அப்படின்னு பண்ணோம்னா 4/3 வருது. 4/3னா எவ்வளோ? ஒன் ஒரு தடவை ஒன்று மீறி ரிமைண்டர் ஒன்று இருக்குது. அதை வந்து 10 தடவை, 10 வந்து 3 தடவை, ஸோ 3 தடவை போட்டால் 9, ரிமைனிங் 1/3 இருக்குது. ஸோ 13 1/3. ஸோ சமரைஸ் பண்ணிடுறேன், சாய்ஸ் பி த ஆன்சர். சமரைஸ் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் ₹8. ₹8 வந்து 60 வருஷத்துக்கு ₹8 சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னா 8/60. 8/60னா என்ன? 4/30. 4/30னா 2/15. இப்போ 1/7.5. 1/7.5 ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். எப்படின்னா 1 100 நினச்சிக்குவோம், 7.5 75 எடுத்துக்குவோம், சும்மா எடுத்துக்குவோம். ஸோ 100/75னா 4/3, 25 அடித்தா 4/3. 4/3 எவ்வளோன்னு அதோட எக்ஸாக்ட் வேல்யூ பார்க்கும்போது 4 வந்து 1 × 3ல, ஸோ 1 போட்டாச்சு, ரிமைனிங் 1 இருக்கும். அது பக்கத்தில் 0 போட்டுக்குவோம். போட்டால் 3 × 9, ஸோ 13 வந்துருச்சு. மீதி 1/3 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். 13 1/3 இதான் ஆன்சர். தேங்க்யூ.